அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் லூக்கா 15:25 அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான் அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான் இவன் வயலில் இருந்தான் அப்படின்னாவே இவனுடைய நற்குணத்தை நம்ம பார்க்க முடியுது ஏன்னு கேட்டா வீட்டில் விருந்து நடக்குது நடன கழிப்பு விருந்து விருந்து நடக்கிற சமயத்தில் அவன் வயலில் இருந்தான்னா வயலே கதி வேலையே கதி இன்று இருந்த கடினமான ஒரு உழைப்பாளி இளையகுமார மாதிரி தகப்பனுக்கோ அல்லது அவன் ஊருக்கோ எந்த கெட்ட பேரும் வர வைக்கல அது வரையில் அவன் நல்லவனாகவே இருந்திருக்கான் நற்சாட்சி உள்ளவனாக இருந்திருக்கிறான் ஆனால் எதுவரையும் நல்லவே இளையகுமாரன் மனம் திரும்பி வீட்டுக்கு வருகிற வரையிலும் வந்த பிறகுதான் தெரியுது இவன் சுயரூபமே வெளியே வருது கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் தகப்பனையே எதிர்க்கிறாயா இளையகுமாரன் தூரதேசத்துக்கு போய் கேட்டான் இவன் வீட்டுக்குள்ளேயே கேட்டுட்டான் இவன் இந்த மூத்த குமாரன் தன் பாவங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மறைத்து விட்டான் அறிவாளி தப்பு பண்ணான்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க எந்த அளவுக்கு அறிவாளியா இருக்க அந்த அளவுக்கு ஞானமா தவறு செய்வான் அதுதான் ஆவிக்குரியவர்கள் அதுதான் மூத்தகுமாரன் இளையகுமாரனின் பாவம் மாம்சத்தின்படியானது மூத்தகுமாரனின் பாவம் ஆவிக்குரியது சிந்தையிலே உண்டான பாவம் சில நேரத்துல தான் சிலருடைய பாவம் வெளிப்படும் எல்லா நேரத்திலும் வெளிப்படாது ஆனால் எல்லா நேரத்திலும் இல்லைனாலும் சில நேரத்தை கத்தை வெளிப்படுத்திடுவார் அப்போ நமக்கு நிலைமை ரொம்ப பரிதாபமாக போயிடும் தெய்வ பிள்ளைகளே நம்ம உள்ளே எப்படி இருக்கிறோம் வெளியே எப்படி இருக்கிறோம் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம் கத்திற்கும் போக எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து மாயமாலம் இல்லாமல் ஆக இப்படிப்பட்ட ஒரு வெளி உலகத்துக்கு நல்லவரா இந்த கர்த்தருக்கும்பாக கெட்டு போன மூத்தகுமாரன் அல்ல உலகத்தில் சாட்சியாக இருக்கணும் புறஜாதிகள் மத்தியில் வேலை செய்கிற இடங்கள் எல்லா இடங்களிலும் நம்ம சாட்சியாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப நல்லது தவறை ஒத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக அறிக்கையிடுவதும் நல்லவனாக வாழ்வது தான் அல்லேலூயா அல்லேலூயா